லாஸ்ட் லாக்டவுன் சனிக்கிழமை பிரதம மந்திரி பேசக்கூடும் தமிழகத்திற்கும் அதுதான் ஒரு கடைசி எச்சரிக்கையாக இருக்கும் கடைசியாக பதினாலு நாள் கம்ப்ளீட் லாக்டவுன் அரசு அலுவலகங்கள் வங்கிகள் மட்டும் பத்து டு ரெண்டு மற்றபடி பள்ளி கல்லூரிகள் இவர்கள்தான் மாணவர்கள் தான் நாற்பது சதவீதம் இருக்கிறார்கள் அவர்களை மட்டும் ஆகஸ்ட் வரை வீட்டிலேயே விட்டுவிட வேண்டும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு அனைவருக்கும் விடுதலை விடுதலை என்பதே தனக்குத்தானே செய்து கொள்ளும் கட்டுப்பாடு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது அறநெறி எப்படியெல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது புது நெறி நம் வீட்டில் அறுபது வயதுக்கு மேல் உடையவர்களை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அவர்களுக்கு நாம் கனிவோடு அவர்கள் வேண்டியதை நாம் அவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் குழந்தைகளை பிக்னிக் கூட்டிச் செல்வது போல வங்கிக்கு பொது இடங்களுக்கு அழைத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும் வீட்டுக்கு ஒருவர் மட்டுமே வெளியில் செல்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் மொத்தமாக பர்ச்சேஸ் செய்ய வேண்டும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அருகே உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள முதியவர் ஒரு கடைக்கு செல்வதற்காக வாசலில் நிற்கிறார் நானும் கடைக்கு செல்ல கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறேன் அவர் என்னை பார்க்கிறார் அவருடைய பார்வை இவன் எனக்கு உதவி செய்ய மாட்டானா என்பது போல இருந்தது ஆகவே உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் அவர்களுடைய தேவையும் அறிந்து ஒரு சின்ன சின்ன உதவியை செய்திருந்தால் அவருடைய ஆசையும் கிடைக்கும் அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தவராவீர்கள் ஆவீர்கள் நன்மை செய்தவராவீர்கள் ஆவீர்கள் எப்பொழுதும் மாஸ்க் அணிவதை பழக்கமாக்கி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய முகக்குறிப்பு இல்லை அருகில் உள்ளவருடன் பேசிக் கொண்டிருப்பதை எதிரே இருப்பவர்கள் கவனிக்க முடியாமல் போய்விடும் ஆக இது பல வகையிலும் நன்மை வைப்பதாக இருக்கும் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் வருங்கால இந்தியாவை நவீனமயமாக டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றுவதற்கு இந்த கொரோனா ஒரு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறது வீட்டிலே அமைந்து செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் அவை கண்டிப்பாக வீட்டிலேயே செய்ய வேண்டும் அப்பொழுது அலைச்சல் எரிபொருள் மற்றும் பொல்யூஷன் எல்லாம் குறையும் வெளியே செல்ல வேண்டியவர்கள் மட்டும் செல்ல வேண்டும் இன்று ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டம் செல்வதே மிகுந்த ஒரு சிரமமாக இருக்கிறது ஒரு இரண்டு டிஸ்ட்ரிக்ட் ஏஜென்சி எடுத்தவர்களாக இருக்கட்டும் ஒரு விவசாய ஏஜெண்டாக இருக்கட்டும் விவசாய பிரதிநிதியாக இருக்கட்டும் இல்லை உர உற்பத்தியாளர்களோ பால் உற்பத்தியாளர்களோ இவர்களெல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்டிலிருந்து இன்னொரு மாவட்டம் செல்வது என்பது மிகுந்த கட்டுப்பாடுகள் இன்னும் அங்கே உள்ள உயர் அதிகாரிகளை பார்ப்பதும் அவரிடம் கடிதம் வாங்கி வருவதும் இது ஒரு பெரிய துன்பமாகவே இருக்கிறது மேலும் விளை பொருள்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய நிலை டீ கடைகளோ ஆள் இல்லாமல் பால் பொருள்கள் பால் உற்பத்தியாளர்கள் தவிக்க வேண்டியிருக்கிறது இது தாங்க முடியாத இறுதிக்கட்டமாக இருக்கிறது ஆகவே இந்த லாக்டவுன் ஒரு இறுதி லாக்டவுனாக ஃபுல் டைட்டாக பதினாலு நாள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் சிசிடிவி கேமரா பார்ப்பவர்கள் அலாரம் சரி பார்ப்பவர்கள் இவர்களெல்லாம் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வது என்பது சிரமமாக இருக்கிறது அதுபோல திருடர்களுக்கும் வர முடியாத காரணத்தினால் திருட்டு பயம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது அந்த பதினாலு நாட்கள் முழுமையாக கழித்த பின்பு அவரவர் திறமையில் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் பேருந்தில் செல்வதாக இருக்கட்டும் டூ வீலரில் செல்வர்கள் கண்டிப்பாக டூ வீலரை பயன்படுத்தவும் சைக்கிளில் செல்வதையும் நீங்கள் நாம் முயற்சி எடுக்கலாம் இப்படி தங்களை தாங்களே இந்த கொரோனா காலத்தை நம்முடைய வாழ்வில் ஒரு பகுதியாக கொண்டு அவற்றை தவிர்ப்பதும் எச்சரிக்கையாக இருப்பதும் நம்முடைய கையில் இருக்கிறது நன்றி